ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் ட்யூட்டர் இந்த வீடியோவில் எச் சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ போவா வா பெரு பொது வகுத்தி வகுஎன் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பெரிய பெரிய கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்னு பார்க்க போகிறோம் சின்ன கொஸ்டின் அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் இரண்டு நம்பர்கள் கொடுத்துருக்காங்க எச் சிஎஃப் ஆஃப் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு நம்பருடைய மீ போவா அதாவது எச் சி எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதோடய ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி எயிட் ஆப்ஷன் பி தேர்ட்டி டூ ஆப்ஷன் சி ஃபார்ட்டி த்ரீ ஆப்ஷன் டி எயிட்டின் இது எப்படி போடணும் இது ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் போட்டோம் அதே மாதிரி போடலாம் இதில் ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் எடுத்துடலாம் அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பெரிய நம்பர் இதை வந்து சின்ன நம்பரால் வகுக்கணும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றோம் எத்தனை டைம் போகும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நியர்பை பை அப்போது ஒரு டைம் தான் போட முடியும் இந்த நம்பர் அப்படி கீழே இருக்குங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இதை கழிச்சிடணும் மைனஸ் அப்போது ஆறில் நாலு போனால் ரெண்டு அஞ்சில் நாலு போனால் ஒன்று அஞ்சில் நாலு போனால் ஒன்று மூணில் மூணு போனால் பூஜ்ஜியம் அப்போது நூற்றி பன்னிரெண்டு அப்படி வந்துச்சு இதை என்ன பண்ணணுன்னா நூற்றி பன்னெண்டு எடுத்து இனி இந்த நம்பர் எடுத்து இங்கே போடணும் 3444. தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இனி நூற்றி பன்னிரெண்டாவில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இதை டிவைட் பண்ணும் எத்தனை டைம் போகும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நீங்கள் எவ்வளோ தனியாக போடாமல் ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள் இது நூறு இருக்குது இப்போ நூறுன்னு வச்சுக்கோங்க இதை நூற்றி பன்னெண்டு நூறுன்னு வச்சுக்கோங்க அப்போ எத்தனை டைம் போட்டால் 300 வரும் இந்த மூணு நம்பர் பாருங்கள் மூணு டைம் போட்டால் முந்நூறு வரும் அப்போ மூணு டைம் போட்டுருங்க அப்போ கரெக்டாக ஆயிடும் அப்போ பாருங்க போது என்ன ஆறு மூணு 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 அப்போ முந்நூற்றி முப்பத்தாறு வரும் முந்நூற்றி முப்பத்தாறுன்றது இது தான் இருக்குது அப்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கான ஸீரோ போட்டுக்கோங்க இப்போ பெருக்கி பார்த்திங்கன்னா அதாவது மூணால பெருக்கும் போது மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்று மூணு மூணு ஒன்று மூணு இந்த ஒரு ஜீரோ போட்டுருங்க இது குளார் கரெக்டாக வந்துடும் இப்போ இதை மைனஸ் பண்ணணும் இதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது நாலில் பூஜ்ஜியம் போனால் நாலு இந்த நாலில் ஆறு போகாது அப்போது ஒரு கடன் இங்கேருந்து ஒரு கடன் வாங்கலாம் அப்போது பதினாலாயிரம் பதினாலில் ஆறு போனால் எட்டு இங்கே ஒரு கடன் வாங்கியாச்சு அப்போ மூணாயிரம் மூணில் மூணு போனால் பூஜ்ஜியம் மூணில் மூணு போனால் பூஜ்ஜியம் அப்போ எண்பத்தி நாலுன்னு கிடச்சிச்சு இனி எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எடுத்து இந்த நூற்றி பன்னெண்டை வகுக்கணும் நூற்றி பன்னிரெண்டு இதை வகுக்கணும் நூற்றி பன்னிரெண்டு இந்த எண்பத்தினாலும் வகுக்கணும் அப்போது நூற்றி பன்னிரெண்டில் இந்த எண்பத்தி நாலு எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு எண்பத்தி நாலு ஆயிடுச்சுன்னா நூற்றி அறுபத்தி எட்டாயிரும் நூற்றி அறுபத்தி எட்டாயிரம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஆயிரும் அப்போ கண்டிப்பாக ஒரு தடவை தான் இருக்கும் அந்த ஒரு தடவை போட்டுருங்க அப்போது ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இதை வந்து அதே மாதிரி கழிக்கணும் கழிக்கும் போது இங்கே வந்து ரெண்டில் நாலு போகாது பன்னிரெண்டு அப்போ கடன் வாங்கிடணும் பன்னிரெண்டில் இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கியாச்சு இந்த ஒன்றுலேருந்து ஒன்று கடன் வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் நாலு போனால் எட்டு எட்டாயிரம் இப்போ இங்கே எத்தனை ஆச்சு இங்கே ஆச்சு அப்போ பத்து பத்தில் எட்டு போனால் ரெண்டு இருபத்தி எட்டு இனி இந்த இருபத்தெட்டு எடுத்துகிட்டு இங்கே இருக்க நம்பர் எண்பத்தி நாலு அப்படி கொண்டு போயிட்டே இருக்கணும் கடைசி ஜீரோ வர வரைக்கும் கொண்டு போகணும் அப்போ இந்த எண்பத்தி நாலு எடுத்து இங்கே போட்டணும் பாருங்கள் அப்படியே எடுத்து போட்டுருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு ஒரு தடவை போடும்போது மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வந்துச்சு பாக்கி நூற்றி பன்னிரெண்டு வந்துச்சு அப்புறம் இந்த தூக்கி இங்கே போட்டு இந்த நூற்றி பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வகுத்து பாக்கி எவ்வளோன்னு பார்க்கணும் அப்புறம் பாக்கி வரும்போது இந்த நம்பரை எடுத்து இந்த எம் மீதி வர நம்பரால் இந்த நூற்றி பன்னிரெண்டு நம்ம டிவைட் பண்ணும் அப்புறம் போ எத்தனை டைம் போட்டோம் ஒன் டைம் போட்டோம் ஒன் டைம் போடும்போது எயிட்டி ஃபோர் வந்துச்சு பாக்கி டுவெண்ட்டி எயிட் இந்த டுவெண்ட்டி எயிட்டில் இந்த எண்பத்தி நாலு டிவைட் பண்ணும் அப்போ டுவெண்ட்டி எயிட் எத்தனை டைம் போகும் பாருங்கன்னா கரெக்டாக போகக்கூடிய நம்பராக தான் வரும் அப்போ கரெக்டாக பார்க்கும்போது எத்தனை டைம் போகணும் மூணு டைம் போகும் ஏன்னா மூணு எட்டு இருபத்தி நாலு அதனால் மூணு டைம் போடுங்க மூணு எட்டு இருபத்தி நாலு பாக்கி ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இந்த பாக்கி ரெண்டு சேரும்போது எட்டு பாருங்கள் எண்பத்தி நாலு இப்போ எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலு கழித்தா பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அப்போ கடைசியாக பூஜ்ஜியம் வர வரைக்கும் போட்டு போகணும் கடைசியாக எதாவது வகுத்தோம் இருபத்தெட்டால் வகுத்த ஆன்சர் வந்து அதாவது மீ பொது மீ பெரு பொது வகுத்தி அதாவது ஹெசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இருபத்தி Yet, so option A is the correct answer.